உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதனால் என் தமிழ் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, ஒரு போட்டோவில் இருக்கும் பேக்ரவுண்டை ரிமூவ் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதே போல் போட்டோவில் இருக்கும் தலைமுடியை எந்தவித சேதமும் இல்லாமல் ரிமூவ் செய்வது என்பது அதைவிட கடினம். அப்படி ஒரு போட்டோவில் உள்ள இரண்டையும் ரிமூவ் செய்தால் நமக்கு தேவைப்படும் பேக்ரவுண்ட் இமேஜை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு போட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் செய்து PNG இமேஜாக மாற்றுவது, இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. இந்த வீடியோ இறுதியில் உங்களை அதிர்ச்சியில் உரைய வைக்கும் சில சஸ்பென்ஸ் காத்திருக்கு. இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த போட்டோவை வைத்துதான் பேக்ரவுண்ட் மற்றும் தலைமுடியை எந்தவித சேதமும் இல்லாமல் ரிமூவ் செய்ய போகிறோம். இந்த போட்டோவை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், நார்மலான தலைமுடியை விட இந்த போட்டோவில் உள்ள தலைமுடி மிகவும் அதிகமாக இருக்கும். மேலும் தலைமுடியை ரிமூவ் செய்வது என்பது மிகவும் கடினம். இப்படிப்பட்ட தலைமுடியை எந்தவித சிரமமும் இல்லாமல் மிகவும் ஈஸியாக ரிமூவ் செய்ய முடியும். அதற்கு இந்த அப்ளிகேஷன் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. அதே போல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். இங்க இரண்டாவதாக இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. போட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. கேலரியை கிளிக் பண்ணுங்க. நீங்க எடிட் பண்ண போற போட்டோவை சூஸ் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரைட் சைடுல இருக்கிற இந்த ஐகான் லேயரை ஆட் பண்ண முடியும். லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த ஐகான் போட்டோவை எடிட் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. கீப் டிக் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ போட்டோக்கு உள்ள மார்க் பண்ணுங்க. இப்போ கீப் இன்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் போட்டோக்கு வெளியில மார்க் பண்ணுங்க. இப்போ போட்டோவை சுற்றி செலக்ட் ஆயிருக்கும். இருந்தாலும் போட்டோ எட்ஜ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணணும். அதற்கு இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரிஃபைன் எட்ஜ் இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். இந்த பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிரஷோட சைஸை குறைக்கலாம், அதிகப்படுத்தலாம். இப்போ போட்டோல இருக்கிற ஆப்ஜெக்டோட எட்ஜை மார்க் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். இங்க ரைட் சைடுல கொஞ்சம் செலக்ட் ஆகல, அதற்கு டூல்ல செலக்ஷன் பிரஷ் ஐகானை சூஸ் பண்ணுங்க. இந்த மோட்ல மைனஸ் சூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பிரஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ 100% போட்டோ செலக்ட் ஆயிடுச்சு. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லேயர் ஃப்ரம் செலக்ஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு தனியா போட்டோ வந்திருக்கும். இப்போ கீழே இருக்கிற போட்டோ நமக்கு தேவையில்லை, அதை ஹிடன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த போட்டோவை சூஸ் பண்ணுங்க. கைக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணல, அதற்கு மேஜிக் டூல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் ஆயிடும். மேலே இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, குட், கட் ஆயிடுச்சு. இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போட்டோக்கு ஒரு டார்க் பேக்ரவுண்ட் வச்சா அந்த போட்டோ எப்படி பெர்ஃபெக்டா கட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதனால ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணலாம். ஓகே, தலைமுடி எல்லாம் சூப்பரா கட் ஆயிருக்கு. இப்போ இந்த போட்டோவை PNG ஆ மாத்தலாம். இந்த பேக்ரவுண்டை ஹிடன் பண்ணுங்க. டன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஷேர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேவ் டு கேலரியை கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டா JPEG ல தான் இருக்கும், அதனால PNG சூஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோவை சூஸ் பண்ணுங்க. ஓகேவை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த PNG இமேஜ் உங்களுடைய கேலரியில சேவ் ஆயிருக்கும். இதே போல உங்களுடைய போட்டோ பேக்ரவுண்டை சில நிமிடங்களில் மிகவும் அழகாக ரிமூவ் செய்ய முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் இதுவரை எடுக்க முடியாத செல்ஃபி போட்டோவை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எடுக்க முடியும். அதனால அந்த வீடியோவை தவறாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களான ஆன்லைன் தமிழ்.